வாங்க இந்த அருமையான பாலாக்கீரை தண்டு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் வீவர்ஸ், ஆர் மஞ்சுளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாலாக்கீரையினுடைய தண்டு இருக்குது பாருங்கள், பெரிய கீரையாக இருக்கும், ஆனால் நல்லா ஒரு பிஞ்சு கீரையாக பார்த்தீங்களா அப்படி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற தண்டமோ ஒரு குழம்பு வைக்க போகிறோம். வித்தியாசமாக நம்ம தண்டுக்கீரை எல்லா தண்டுக்கீரையும் குழம்பு வைப்போம்ல, அதே மாதிரி தான் இது, கொஞ்சம் வித்தியாசமாக வைக்க போகிறேன். ஒரு பாருங்கள், கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் மசாலுக்கு தேவையானது போட்டுக்கலாம். இஞ்சி 2 பல் பூண்டு நல்லா வதக்கிடலாம். இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1/2 ஸ்பூன், வெந்தயம் 2-3 வெந்தயம், உளுந்து 1 ஸ்பூன். இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு ஒரே மசாலாவே நம்ம அப்படியே அரைச்சி வச்சிடலாம், நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வறுவடட்டும். இதுக்கு தேவையான நம்ம வத்தல், உங்களுக்கு காரத்துக்காக நீங்கள் போட்டுக்கலாம். நான் பாருங்கள், நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாக ஏற்கனவே மிளகு வேற போட்டிருக்கோம், கொஞ்சனால கொஞ்சம் நாங்கள் காரமாக சாப்பிட்றதுனால அதிகமான வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பாருங்க, அது நல்லா கொஞ்சம் நம்ம வறுத்துட்டோம். இப்போ வந்து 1 2 ஸ்பூன் அளவு மல்லி, மல்லி நம்ம லாஸ்ட்டாக போட்டால் அந்த மல்லியோட மனம் நல்ல ஒரு மனமாக இருக்கும். முதலே போட்டோன்னா மல்லி ரொம்ப வறுபட்டுரும் பார்த்தீங்களா, அந்த வாசமே போயிடும். ரொம்ப மல்லி வறுபட்டாலே வாசம் போயிடும், அதனால கொஞ்சம் லைட்டாக ஒரு வறுபட்டுட்டு இதில் 1 ஸ்பூன் அரிசி. இந்த அரிசி பொரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம அதை வதக்கிக்கலாம். நல்லா அரிசி பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு அரிசி பார்த்தீங்களா பொரிஞ்சிருச்சு பாருங்க, இப்போ நமக்கு எல்லாமே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் 1 சில் தேங்காய், தேங்காய் வந்து ரொம்ப வறுபடணும் இல்லை, சும்மா ஒரு வாசத்துக்காக லைட்டாக ரேசாக வறுத்தா போதும். இது கூட சின்ன வெங்காயம், 2-3 வெங்காயம். இது நல்லா வறுத்துட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்டா அரைச்சிக்கலாம். லைட்டா இப்படி வதக்கினா போதும். இதுல மறுபடியும் ஒரு கடாயை வச்சிருக்கேன், அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கடுகு 2-3 சோம்பு, 2 உளுந்து. இப்ப பாருங்க, கருவேப்பிலை போட்டேன், இதுல வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க, நம்ம தக்காளி வறுபட்டுருச்சு. இந்த தண்டை போட்டுடலாம். நான் தண்டு கொஞ்சம் பெருசு பெருசாக இது பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பொடுசாக நறுக்கிக்கலாம். இது வதங்கிடுச்சுன்னா நமக்கு இவ்வளோண்டு ஆயிரும். இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா நம்மளுக்கு தண்டு கொஞ்சம் வதங்கி சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை போட்டலாம். போட்டு லைட்டாக வதக்கி விட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு நல்லா வத்திட்டோம்னா, சாரி வத்தடிச்சிட்டோம்னாலே போதும், நல்ல ஒரு ஃப்ளேவரோட குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நான் நல்லா ஒரு
இது கரைச்சி தண்ணியை ஊற்றி இது பண்ணிட்டேன். நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம். இப்போ ஏற்கனவே கீரை இது வகைகளுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் உப்பு போடணும். அதுலேயே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கும், அதனால் பார்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறமா நம்ம தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ குழம்பு இதில் நம்ம மல்லி இலை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியே அருமையான வாசம் வருதுங்க. கோழிக்கால் குழம்பு பாட வருது. நாட்டுக்கோழி கால்களாக வாங்கி ஒரு குழம்பு வச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் பாரு, அந்த மாதிரி வாசம் வருதுங்க. கம்ம கம்ம கம்மனு இந்த வீடியோஸ் நீங்கள் பாருங்கங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.